புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த திரு கோகுல கிருஷ்ணனின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. மற்ற நான்கு சுயேட்சிகளின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. புதுச்சேரியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் திரு கண்ணனின் பதவிக்காலம் அடுத்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. புதிய உறுப்பினரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. கடைசி நாள் வரை வேட்பாளர் தேர்வில் ஆளும் கட்சியில் குழப்பம் நீடித்து வந்த நிலையில் அதிமுக வேட்பாளராக திரு கோகுல கிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவர் வேட்புமனுவையும் நேற்று தாக்கல் செய்தார். அவருக்கும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் திரு கோகுல கிருஷ்ணனின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற சுயேட்சிகள் 4 பேரின் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனால் அதிமுகவின் திரு கோகுல கிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. இருப்பினும் மனுக்களை திரும்பப் பெற திங்கட்கிழமை கடைசி நாளாகும். இன்று 12 மணி அளவில் பரிசீலனைக்கிறது. அனைத்து மனுக்களையும் பரிசீலனை செய்தோம். அதில் மிஸ்டர் கோகுல கிருஷ்ணன் AIADMK மனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற அனைத்து 4 இண்டிபெண்ட் சுயேட்சை தள்ளுபடி செய்யப்பட்டது. 21/9/2015 திங்கட்கிழமை 3 மணி வரை வாபஸ் வாங்குவதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கு 3 மணிக்கு பிறகு முறையான அறிவிப்பு வெளியிடப்படும்.